வணக்கம், நான் இயக்குனர் ஜெகன். எலுமிச்சை படம் பார்க்க வந்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம். எனக்கு இதில் யாரும் இதுக்கு முன்னாடி எனக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை, ஒரு நண்பர் மூலமாக வந்தேன். ஒரு சினிமாங்கிறது வந்து அது ஒரு ஒரு 2 hours ஃபீச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் பார்க்குறது ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, நம்மளை மறக்க நம்ம எந்த தியேட்டர்லேருந்து படம் பார்க்குறோன்றதை மறக்க வச்சுட்டு அந்த மூவிக்குள்ளே அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ள அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறது தான் ஒரு முழுமையான படம் நான் நம்புகிறேன். நம்மளை அப்படியே உள்ளே உள் வாங்கிடுது அந்த படம். முதல்ல அந்த இயக்குனர் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள். அவரோட ரெசியூம்ஸ் பார்த்தேன், ப்ரொஃபைல்ஸு படத்துக்கு முன்னாடி போடுறாங்க. எவ்வளோ இந்த சின்ன வயசில் எவ்வளோ அழகாக நிறையா எவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறாருன்னு நினச்சா பயங்கர எனக்கே பொறாமையாக இருக்குது. தினேஷ் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ரைட்டராக முதல்ல இந்த சினிமாவில் வந்து ரெண்டாக பிரிக்கணும். வெறுமனே வந்து ஒரு படம்ன்றது வந்து ரைட்டராக இருக்கணும், ஒரு பக்கம் டேரக்டராக இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு ஒரு கிரியேட்டர். நீங்கள் இந்த ரெண்டு இதுலேயும் ரைட்டராகவும் சரி டேரக்டராகவும் சரி ரெண்டுலேயுமே அல்டிமேட்டாக இந்த எலுமிச்சையில் தொட்டிருக்கீங்க. நான் எலுமிச்சேன்னு முதல்ல ஒரு லெமன் நினச்சேன் டைட்டில். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சேன், இது வந்து எலுமிச்சைன்றது லெமன் கிடையாது, மனதுக்குள் எலுமிச்சை. ஸோ இவ்வளோ அழகாக வந்து டைட்டிலிருந்தே இவ்வளோ விளையாண்டுருக்கீங்க. ஒரு சும்மா ஒன்று ரெண்டு வசனங்கள் மட்டும் குறைவான வசனங்கள், எல்லாமே வந்து முக பாவனைகளிலே அந்த படம் வந்து நகர்றது ரொம்ப அழகான சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பர். மியூசிக் ட்ராக்கு எடிட்டிங்கு மொத்தத்தில் ஒரு முழுமையான படம். இந்த எழுமிச்சை வந்து ஒரு முழுமையான படம். இந்த டீம் வந்து டெஃபினட்டாக சினிமாவை இன்றைக்கி நாளை இயக்குனர்கள் கையில் சினிமா வந்து எவ்வளோ ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதில் இவருக்கு ஒரு பங்கு நிச்சயமாக அந்த தினேஷ்குமாருக்கு இருக்கும். அவர் கண்டிப்பாக என்ன அந்த அந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவை ஆள என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.